டே த்ரீல கில் அண்ட் ரிஷப் பண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாங்க இப்படிதான் ஆட போறோம்ன்ற மைண்ட் செட்ல வந்து பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ரிஷப் பண்ட் எல்லா பாலையும் கண்மூடித்தனமா தூக்கி அடிக்காம லூஸ் பால்ஸ் கிடைச்சா மட்டும் பக்கமா பவுண்டரிஸ் அடிச்சு வெளித்தெடுக்க ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் சுமன் கில் கிளாசிக்கல் ஷாட்ஸ்ல பவுண்டரிஸ் அடிச்சது மட்டும் இல்லாம சிக்ஸஸும் அடிச்சு ஃபேன்ஸை குஷிப்படுத்திருப்பாரு. ரிஷப் பண்ட் தாறுமாறா ஒத்தகே ஷாட்ஸ்ல சிக்ஸஸ் பறக்க விட்டு மொத்தமா 4 சிக்ஸஸ் அண்ட் 13 பவுண்டரிஸ் அடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிஸ் பண்ண செஞ்சுரிய இந்த முறை மிஸ் பண்ணாம ஸ்டெயிலா அடிச்சு சம்பவம் பண்ண. சுமன் கில்லும் தன்னோட பிளேஸை தக்க வைக்க இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சே தீரணும்னு முடிவு பண்ணி மொத்தமா 10-4 அண்ட் 4 சிக்ஸஸ் பறக்க விட்டு தரமான செஞ்சுரி அடிச்சு கம்பேக் கொடுத்திருப்பாரு. ரிஷப் பண்ட் அண்ட் சுமன் கில் ரெண்டு பேரும் பங்களாதேஷ் டீம் போலிங்க அடிச்சு தம்சம் பண்ணி மொத்தமா 167 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. பட் ரிஷப் பண்ட் என்னதான் அன்பார்ச்சுனேட்டா செஞ்சுரி போட்டுட்டு அவுட் ஆனாலும் கேஎல் ராகுல் கிடைச்ச சான்ஸ்ல குயிக்கா 4 பவுண்டரிஸ் அடிச்சு தன்னோட கிளாஸை காட்டியிருப்பாரு. கேப்டன் ரோஹித் சர்மா இந்தியா சீரியா 514 ரன்ஸ் லீட் எடுத்திருக்கும் போது இன்னிங்ஸை டிக்ளேர் பண்ணி பங்களாதேஷ் டீமுக்கு டார்கெட் கொடுத்திருப்பாரு. சேஸ் பண்ண வந்த பங்களாதேஷ் டீம் கதையை இந்தியா குயிக்கா முடிச்சு 3 நாள்லயே மேட்சை முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா பங்களாதேஷ் டீம் ஓபனர் டஃப் கொடுத்து பிளே பண்ண. ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 60 ரன்ஸ் வர பார்ட்னர்ஷிப் போட்டு பங்களாதேஷ் டீம் பிளே பண்ணும்போது வழக்கம் போல பும்ரா விக்கெட் எடுத்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க. ஒரு பக்கம் பங்களாதேஷ் டீம் கேப்டன் ஷான்டோ அக்ரஸிவா பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் பறக்க விட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பிளே பண்ணும்போது இந்த பக்கம் அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுக்காத குறைய இப்போ 3 விக்கெட்ஸ் எடுத்து தரமான சம்பவம் பண்ணிருப்பாரு. பங்களாதேஷ் டீம் 158 ஃபார் 4 விக்கெட்ஸ் விட்டு பிளே பண்ணிட்டு இருக்கும்போது பேட் லைட் காரணமா டே 3-ஐ முடிச்சு விட்டுருப்பாங்க. டே 4-ல பங்களாதேஷ் டீம் நல்லா பிளே பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, இல்ல ரெயின் வந்து மேட்ச்ல ட்விஸ்ட் கொடுக்குமா, இல்ல இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்களான்னு கம்மல்ல சொல்லிட்டு போங்க.